இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் அடிக்கடிக்க அம்மியும் நகரும் அப்படிங்கிறது சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்படியே அந்த அளவுக்கு வந்து மெது மெதுவாக மெது மெதுவாக வந்து ஒரு புஷ்ஷை கொடுத்தே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மொத்தமாக வெடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன்ஸ் சீரியலில் நிறைய விஷயங்கள் வந்து ஜீவாவுக்கும் மீனாவுக்கும் எதிராகவே தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுக்கு வந்தோடனே வந்து இந்த வீட்டில் தனியாக ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் தனி ரூம் வந்து போச்சு ஏன்னா ஒரு ஆள் பிரெகனண்ட் ஆனாங்கன்னா அப்புறம் ரெண்டாவது ஆள் பிரெகனண்ட் ஆனாங்க மூணு ஆள் பிரெகனண்ட் ஆனாங்க மூணு பேரையும் பார்த்துக்கிற பொறுப்பு இவங்களுக்கு வந்துச்சு இவ்வளோ தூரம் பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார் விஷயத்தில் இவங்களை கூப்பிடவே இல்லை எல்லா விஷயத்துக்கும்

பண்ணிட்டு இருக்காரு மூர்த்தியும் இதில் இன்னைக்கு எல்லாத்தையும் விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை வெளில எடுத்து போய் சின்ன தட்டு தட்டினவுடனே நடந்துக்கிட்ட விதமாகட்டும் கண்ணம் பேசின விதமாகட்டும் ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் திட்டுங்க ஜீவான திட்டுங்கிற மாதிரி தான் அவர் பேசினார் பண்ணுறது எல்லாமே இதில் மூர்த்தியும் வந்து அப்படியே ஓவராக அப்படியே என்னடா அப்படி பண்ணிட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் குழந்தைச்சி அவருடைய அவருடைய அவருக்கும் வயசாயிடுச்சுங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் ஜீவாவை பேசின விதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனாவுடைய அப்பா வேற ஏற்கனவே ட்ரை பண்ணி பிரிச்சிடலாம் பிரிச்சிடலாம்னு பார்த்தவரை பாசமாக எமோஷனலா வேற ஒரு அவள ஆரம்பிச்சிட்டாரு அதனால மீனாவோட மனசு லைட்டா குழப்பமா இருந்துச்சு இப்போ மீனாவோட அப்பா வேற காரை வேற கொடுத்து போயிட்டாங்கல்ல கொடுத்து போனதுக்கு பிறகு இந்த கார் எதுக்கு அப்போ வந்து நாங்கள் நேற்று திட்டினோங்கிறதுக்காக புது கார் கொண்டாந்து வச்சியா உன் கார் இது என் கார் இதுன்னு தனியாக பிரித்து வரியா அப்படி இப்படின்னு மூர்த்தியோ இல்லை கண்ணனோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து பேசினாங்க அப்படின்னா ஜீவா கண்டிப்பாக கடுப்பாகணும் கடுப்பாக தான் கரெக்ட் கடுப்பாகி நான் அந்த மாதிரி ஒரு நாள் கூட நினைச்சது இல்லை ஆனால் நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு வழி தர மாதிரி கஷ்டம் தர மாதிரி விஷயத்தை பண்ணுறீங்க என் வார்த்தையே எதுவும் புரிஞ்சுக்கிறதே இல்லை என்ன தான் எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த வீட்டில் எதுக்கு இருக்கேனே எனக்கு தெரியல நான் பேசாமல் கிளம்பி போயிடுறேன் மீனாவா நம்ம நம்ம அப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கே போய் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு எப்படி தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் தமிழும் சரஸ்வதி வெளில போயிட்டாங்களாம் அந்த மாதிரி இங்கே மீனாவும் அங்கே ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியலில் பாதி பாதியாக பிரிஞ்சாச்சு அந்த மாதிரி இங்கேயும் வந்து கிளம்பி நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு இருக்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அப்போ வந்து நம்ம பண்ண தப்பு என்னங்கிறத புரிஞ்சு அவங்க கூட்டு வந்துடலாமான்னு திங்க் பண்ணுறது இவங்க விடாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த பக்கம் ஜனார்த்தனன் திங்க் பண்ணுறதுக்குன்னு கதை போக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கண்ணன் ஜி இவங்கெல்லாம் பேசுனதை பற்றியும் ஜீவா மீனாவும் பேசாமல் அந்த வீட்டை விட்டு அந்த அந்தளவு தான் ஓவராக பண்ணுறாங்க ப்ரெக்னென்ட் லேடினா வேலையை செய்ய மாட்டேன்னு அவங்க அந்த பக்கம் படுத்துகிறாங்க இந்த பக்கம் ஜீவாவை கண்டுக்கிறதே இல்லைங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் Thank you.